happy wedding. Alaya, endrum trending. Alaya, happy wedding. Alaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் wedding celebration. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவு குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது பேசுபொருளாகி உள்ளது. பாஜகவை வீழ்த்த திட்டமிட்டு கவனமாக எடுக்கப்பட்ட முடிவு என்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 328 இடங்களில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவை தோற்கடிக்க மிகவும் கவனமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு என தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் ஆளும் கூட்டணியை வீழ்த்துவது எளிது என்பதற்காக தொகுதிகளின் எண்ணிக்கையில் சமரசம் செய்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதை நம்பிக்கை குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் விளக்கினார். பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தும் எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 1952 நடந்த முதல் தேர்தலில் 479 தொகுதிகளிலும் அடுத்த தேர்தலில் 490 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. 1962 488, 1967 516, 1971 441, 1977 492, 1980 492 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. 1984 517, 1989 510, 1991 500 தொகுதிகளில் களமிறங்கிய காங்கிரஸ் 1996 அதிகபட்சமாக 529 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1998 477, 1999 453, 2004 417, 2009 440, 2014 464, 2019 421 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இம்முறை, அதாவது 2024 காங்கிரஸ் மிக குறைந்தபட்சமாக 328 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரசின் வியூகம் எடுபடுமா என்பது சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.